இஸ்ரோ மூலமாக அனுப்பப்பட்ட எக்ஸ்போசாட் சேட்டலைட்டில் ஒரு ஸ்பெஷலான கருவியை பொருத்திருக்காங்க. அது என்ன வாங்க பார்க்கலாம். போன ஷாட்ல பார்த்தா மாதிரி எக்ஸ்போசாட் சேட்டலைட் மூலமாக பிளாக் ஹோல் சூப்பர்னோவா நியூட்ரான் ஸ்டாரில் இருக்கும். எக்ஸ்ரேஸ்லாம் அதை சுத்திட்டு இருக்க கிளாஸ் கிளவுட்லாம் தாண்டி வரும். அப்படி வரும்போது மெஷர் பண்ணி அது எவ்வளவு அப்சர்வ் ஆகுது, எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆகுது என்பதை கால்குலேட் பண்ணதான் இந்த எக்ஸ்போசாட் சேட்டலைட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்போசாட் சேட்டலைட் மாதிரி வேற எந்த சேட்டலைட்டும் அனுப்பலையான்னு கேட்டா இதுக்கு முன்னாடியே போயிருக்கு, ஆய்வும் செஞ்சுட்டு தான் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லப்படா நாசாவோட சந்திர எக்ஸ்ரே அப்சர்வேட்டரியும் சாஃப்ட் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், இது எல்லாமே எக்ஸ்ரே சம்பந்தப்பட்ட ஆய்வு தான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இஸ்ரோ அனுப்பப்பட்ட சேட்டலைட்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அது என்னன்னா போலரிமீட்டரி. மற்ற எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி சேட்டலைட்டுக்கும் இந்த போலரிமீட்டருக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, இதுக்கு எக்ஸாம்பிளா சூரிய ஒளி எடுத்துக்கலாம். சூரிய ஒளியை டைரக்டா நம்மளால பார்க்க முடியாது, ஏன்னா அதிலிருந்து வரும் வேவ்ஸ் எல்லா பக்கத்துல இருந்து வரும். அததான் அன்போலரைஸ்டு லைட்னு சொல்லுவாங்க. இப்படி பல டைரக்ஷன்ல இருந்து வரும் லைட் ஒரே டைரக்ஷன்ல மாத்தினா அதுக்கு பேர் தான் போலரைஸ்டு லைட் சொல்லுவாங்க. இப்படி பிளாக் ஹோல் எடுத்துக்கிட்டா அதை சுத்தி அக்ரேஷன் டிஸ்க் சுத்திட்டு இருக்கும். சோ இதுல இருந்து வரும் வேவ்ஸ் எந்த அளவுக்கு போலரைஸ்டா மாறி இருக்கு அந்த டேட்டாவை எடுத்து இதன் மூலமாக அந்த பிளாக் ஹோல் எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு மாஸ் இருக்கும், எவ்வளவு வேகத்துல சுத்துதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இதையெல்லாம் மற்ற நாடுகள் யோசிச்சிருப்பாங்களா கூட தெரியல. இஸ்ரோ கெத்து தான். நன்றி.